ஹாய் ஸ்வீட்டீஸ், வெல்கம் டு அவர் வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சமையல் வீடியோ வந்து வாய்ஸ் ஓவரில் தான் பார்க்க போகிறீங்க. பிகாஸ் ஆஃப் சம் டெக்னிக்கல் எரர்னால தான் ஃபஸ்ட் வந்து இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பாஸ்தா தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து பாஸ்தா வந்து நாங்கள் நாலு பேர் இருக்கோம், நாலு பேருக்கு ஏற்ற மாதிரியான பாஸ்தா எடுத்து வச்சுட்டேன். பாஸ்தா எடுத்து வச்சு ஃபஸ்ட் நல்லா ஒரு வாட்டி நம்ம தண்ணியை விட்டு அலசிக்கலாம். அலசினதுக்கப்புறம் அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு புது தண்ணி ஊற்றிட்டு நம்ம குக்கரில் வச்சு ஒரு விசில் ரெண்டு விசில் வர வரைக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைட் பேனில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நாலு முட்டையை தனியாக எடுத்து நான் வந்து வதக்கி நல்லா குட்டி குட்டியாக வந்து என்ன சொல்கிறது, நல்லா குட்டி குட்டியாக வர மாதிரி வதக்கி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த சைடு வந்து பாஸ்தா வந்து ரெண்டு விசில் அடித்து நல்லா வெந்துருச்சு, அப்படியே நூடுல்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டி எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக நறுக்கிக்கணும். ஸோ குட்டி குட்டியாக நறுக்குனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும் நம்ம. இது வந்து அந்தளவுக்கு வதங்கணும் அப்படின்லாம் கிடையாது, ஜஸ்ட் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம வெங்காயத்தில் ஓரளவுக்கு செட் ஆகி அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு இருந்தாலே நம்மளுக்கு போதும். ஏன்னா நம்ம வந்து இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்வீட்டான டேஸ்ட் கொடுக்கும் இந்த பாஸ்தா நம்ம சாப்பிடும்போது, அது உண்மைக்குமே சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் வந்து இப்படி தான் எங்கள் வீட்டில் பாஸ்தா செய்வோம். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்கன்னு தெரியல. நிறைய பேர் சீஸ் எல்லாம் போட்டு செய்வாங்க, எனக்கு அந்த மாதிரி போட்டு செய்ய தெரியாது. ஒரு வாட்டி போட்டு செஞ்சேன்னு நினைக்காம ஒரு வாட்டி போட்டு செஞ்சேன், பட் அதுவுமே சூப்பராக நல்லா தான் இருந்துச்சு அந்த சீஸ் பீட்சாவும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மசாலா பொடி தான் ஆட் பண்ண போகிறோம். நாலே நாலு மசாலா தான், மிளகா பொடி, சிக்கன் 65 பொடி, கரம் மசாலா பொடி, மல்லிப்பொடி, இந்த நாலு பொடி வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து உரப்பு கொஞ்சம் நம்ம சேர்க்கறதுனால மிளகா பொடி ஒரு ஸ்பூன், அந்த மாதிரி எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூனாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ மிளகா பொடி வந்து இது வந்து காஷ்மீரி மிளகா பொடி, இதில் வந்து அந்தளவுக்கு உரப்பு இருக்காது, கலர் மட்டும்தான் இருக்கும், அதனால் நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகா தூள் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் காரத்துக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் நம்ம சிக்கன் 65 பொடி ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து எந்த சமையல் பண்ணாலும் இந்த சிக்கன் 65 பொடி வந்து நாங்கள் ஆட் பண்ணுவோம், அதாவது டேஸ்ட்டுக்காண்டி நாங்கள் எப்போயுமே ஆட் பண்ணுவோம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்காத வந்து கரம் மசாலா பொடி, இது வந்து அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் போடாததுனால அந்த மணத்துக்காகவும் அந்த சம் டேஸ்ட்டுக்காகவும் இந்த கரம் மசாலா பொடி வந்து ஆட் பண்ணுறோம். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லி பொடி வந்து நம்ம ஆட் பண்ணுறோம், ஏன்னா உரப்பெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறது வந்து நம்மளுக்கு இந்த மல்லிகை பொடி தான் நம்மளுக்கு இந்த பேலன்ஸ் பண்ணும் உரப்பு எல்லாமே. ஸோ நல்லா வதக்கிக்கணும். இந்த அந்த பொடியோட ரா ஃப்ளேவர்லாம் போனால் தான் ஸ்மெல் வரும் தெரியுமா, பொடி வந்து இப்போ தான் போட்ட மாதிரி ஸ்மெல் வரும். அந்த பச்சை வடையெல்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நான் வந்து லோ ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன், லோ ஃப்ளேம்லேயே வச்சு வந்து வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் நல்லா அந்த இது வந்து போயிடுச்சு, கொஞ்சோண்டி தண்ணி ஊற்றுனேன் நான், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக கொஞ்சோண்டி தண்ணி ஊற்றுனேன். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா, நம்ம பாஸ்தா வந்து ஆட் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து குக்கரில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி கொல குலன்னு ஆயிடுச்சு பார்த்தீங்களானால, நீங்கள் குக்கரில் போடுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் ஒரு நார்மல் வாட்டரில் போட்டு நீங்கள் ஹீட் பண்ணலாம், அது நல்லாயிருக்கும். அப்புறம் ஃபைனலி நம்ம வதக்கி வச்ச முட்டையை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனல் ரெசிபி ஓவர்.